வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி இன்றைக்கி ஆக்டர் ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம செயின் செய்ய போகிறோம் தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம் ரோப் கியர் ஒயர் சக்ரி பேக்ஹேண்ட் கோல்டு டியூப் பெண்டன்ட் கியர் லாக் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கியர் ஒயர் எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து நல்லா நீட்டாக விட்டு ஒரு ரெண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்தாச்சு இன்னைக்கு நம்ம டபுள் ஸ்டாண்ட் போட போகிறோம் ஃபஸ்ட்டில் லைனுக்கு வந்து இதை வெட்டியிருக்கோம் செகண்ட் லைன் அதை விட கொஞ்சம் விட்டு வெட்டியிருக்கோம் ஏன்னா அப்போ தான் அந்த வளைவுகள்லாம் வரும் ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு மூணு கியர் லாக் நம்ம போட்டு விட்டுருலாம் பாருங்கள் போட்டாச்சு இந்த பேக் ஹேண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் கனெக்ட் பண்ணி இதை முடிச்சுருவோம் இதில் போட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க முடிச்சிட்டோம் அதே போல் செகண்ட் லைனுக்கும் அதே போல் இந்த ஹோல்ஸில் விட்டு நம்ம முடிச்சிடலாம் நம்ம ரெண்டும் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பீடுங்களை போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சக்கரி போட்டுக்குங்க அடுத்தது ஒரு கோல்டு பீட் அடுத்தது ஒரு சக்ரி அடுத்தது ஒரு கோல்டு பீட் இப்படியே நம்ம ஒரு பதினஞ்சு பீடுகளை போட்டுடலாம் பாருங்கள் போட்டாச்சு இதே போல் செகண்ட் லைனும் நம்ம போட்டுடலாம் ஒரு சக்கரி ஒரு கோல்டு பீட் ஒரு சக்ரி இப்படியாக நம்ம இந்த பீடுங்களை போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு லைன் நம்ம கோத்து முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம முகப்பு போட போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் அதை போட்டுக்கலாம் அதே மாதிரி அதுக்கு நேராக ஹோல்ஸ் வரும் அதில் விடுங்க விட்டு அப்படியே கொண்டு வந்துடலாம் அதே போல் இன்னொரு இதுவையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸை தாண்டி விடுங்க பாருங்க போட்டு ஒயரை வெளியில் கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதில் நம்ம போட போகிறோம் இப்போ வந்து நம்ம வெளியே ஒயரை கொண்டு வந்துட்டோம் அடுத்தது அதே போல் தான் போட போகிறோம் ஒரு சக்கரி ஒரு கோல்டு டியூப் ஒரு சக்கரி இப்படியே அது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் செகண்ட் லைனையும் அதே மாதிரி நம்ம போட்டுடலாம் பாருங்கள் ஃபுல்லாக கோத்து முடித்தாச்சு இப்போ நம்ம இங்கே ஹேண்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இதையும் இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃபுல்லாக செஞ்சு முடித்தாச்சு இதில் வந்து நம்ம ரோப்பை கனெக்ட் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் அழகாக செஞ்சு முடித்தாச்சு இது நமக்கு தங்கம் போலையே இருக்கும் இது மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கன்னா வெளில போகும்போது அழகாக போட்டு போகலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்